நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான கமலின் விக்ரம் படம் வெற்றிகரமான முயற்சியாக அமைந்தது. மாஸ்டர் படத்தை அடுத்து லோகேஷ் இயக்கவுள்ள டார்க் ஆக்ஷன் படமான இது ரசிகர்களுக்கு சரியான விருந்தாக அமைந்தது. 60 வயதை கடந்த கமலின் நடிப்பை பார்த்து பலரும் மிரண்டுதான் விட்டார்கள். முந்தைய விக்ரம் படத்தின் தொடர்ச்சியாக காட்டப்படும் இதில் பல திருப்பங்களும் அதிரடி ஆக்ஷனும் நிரம்பி வழிகிறது. அதோடு விஜய் சேதுபதியின் வில்லத்தனம், 10 நிமிடமே இருந்த போதிலும் நின்று பேசிய ரோலக்ஸின் சூர்யா கதாபாத்திரம் என மிரட்டியிருந்தது. இந்நிலையில் சென்னையில் விக்ரம் படத்தின் வசூல் சூடு குறையாமல் உள்ளது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு திரைப்படங்கள் புதிதாக வெளியாகி இருந்தாலும் அதனையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு விக்ரம் திரைப்படம் தற்பொழுது வசூலை வாரி குவித்து வருகிறது. அதன்படி சென்னையில் விக்ரம் படம் வெளியான 27 நாட்களில் 92 கோடிகளை வசூலாக பெற்று அசத்தியிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் சென்னையில் மட்டும் படம் 100 கோடியை தாண்டும் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சென்னையில் அதிக ரசிகர்களை திரையரங்குக்கு வரவைத்த படமாகவும் விக்ரம் மாறியுள்ளது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.